இப்போ பாருங்க, ஹதீஸில் வருது குல்லு பிதஅத்தின் லலாலா, எல்லா பிதஅத்துகளும் வழிகேடு. இப்போ என்ன சொல்கிறாங்க, பிதஅத்தே ஹசனா பிதஅத்தே சையா அப்படின்லாம் என்ன செய்யலை, வகைலாம் கிடையாது. உங்களுக்கு யார் இப்படிலாம் பிரித்தது? ஹதீஸில் என்ன வருது, குல்லு பிதஅத், எல்லா பிதஅத், குல்லு பிதஅத்து நல்லா பயன்படுத்திட்டான். அப்போ எல்லா பிதஅத்தும் லலாலா தான், வழிகேடு தான். என்னமோ குல்லு விதாத்தின், எல்லா விதாத்துகளும் அது வழிகேடு தான். விதாத்துனா என்னது? புதுமை. மார்க்கத்தில் புதுமையான ஒரு விஷயத்தை செயல்படுத்துவது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சுன்னத்துல் ஜமாத்தை பொறுத்த மட்டில் இந்த மார்க்கத்தில் புதுமை அப்படின்றது, இந்த விதாத் என்பது ரெண்டு வகையாக பிரிக்கிறோம், விதாத்தை ஹசனா விதாத்தை செய்யா. விதாத்தை ஹசனானா குரானுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படாமல், குரானுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படாமல் மார்க்கத்திலே ஏதேனும் ஒரு அடிப்படையாக வைத்து ஒரு புது விஷயம் நடைமுறைப்படுத்தினால் அதுக்கு பேர் பிதாத்தே ஹசனா. பிதாத்தே சையினானா குரானுக்கும் ஹதீஸுக்கும் முரணாக ஒரு விஷயத்தை செய்து அதை மார்க்கமாக கருதுவது, தீனாக கருதுவது, அது இபாதத்தாக கருதுவதற்கு பிதாத்தே செய்யா. இப்படி ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை குல்லு பிதாத்தின்னு வார்த்தை என்னது, குல்லு பிதாத். அப்போ குல்லு பிதாயத்தில் எல்லா பிதாயத்தும் வந்துடும், அதில் அசனா செய்யலாம் கிடையாது, எல்லாமே வழிகேடுதான்றாங்க. இப்போ நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்னா, அதான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ரசூல் சல்லாலை உமர் நாயகம் சொன்னாங்க தராவியுடைய விஷயத்தில் என்ன சொன்னாங்க, ஞாமத்தில் பிதாத்து ஹாதிஹி, இந்த பிதாத் நல்லதாகி விட்டது. அப்போ அது என்ன காட்டுது, அந்த வார்த்தை பிதாத்தே ஹசனான்னு ஒன்று இருக்குது, குரான் ஹதீஸுக்கு முரண்படாத வகையிலே ஒரு நடைமுறை மார்க்கத்தின் ஏதேனும் ஒரு அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருந்தால் அது பிதாத்தே ஹசனா என்பது இருக்குதுன்றது தான் இந்த ஹதீஸ் காட்டுது. உமர் நாயகத்தை வார்த்தை ஞாமத்தில் ஞாமத்தில் பிதாத்து ஹாதிஹி. அப்போ உமர் நாயகத்துடைய இந்த வாசகம் பிதாத்தே ஹசனான்னு ஒன்று இருக்குன்றதை என்ன செய்யுது, நமக்கு காட்டுது. இன்னொரு ஹதீஸும் ஒன்று இருக்குது பாருங்கள், முக்கியமான ஹதீஸு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்கள், மன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன், யார் இந்த மார்க்கத்தில் என்ன செய்கிறாரு, சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன், ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்குறார், ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்குறார். இதுக்கு முன்னாடி அந்த நடைமுறை இல்லை, இவர் இஸ்லாத்தில் என்ன செய்கிறாரு, ஒரு சுன்னத்தை, ஒரு புதிய நடைமுறையை, அழகிய நடைமுறையை உருவாக்குறாருன்னா, ஃபா அமில பிஹா பாதஹு குத்திபலஹு மிசில அஜ்ரி மன் அமில பிஹா. இதற்கு பிறகு இவர் உருவாக்கின அந்த புதிய நடைமுறை இருக்கு மார்க்கத்தில், குரான் ஹதீஸுக்கு முரண்படாத வகையில் உருவாக்கினார்ல புதிய விஷயத்தை, அதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவருடைய நன்மைகள் எல்லாம் யாருக்கு வரும், உருவாக்கினார் தெரியுமா, அவருக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இவருக்கு நன்மை வர்றதுனால அவருக்கு குறையுமா, குறையாது. அப்போ இந்த ஹதீஸில் என்ன வருது, லா என் குசுமின் உஜூரியும் ஷையன், இப்போ இவர் நடைமுறைப்படுத்தியவருக்கு நன்மை போய்கிட்டே இருக்கும், யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க செய்கிறவங்களுடைய நன்மையிலேருந்து இவருக்கு என்ன செஞ்சிட்ருக்கு பங்கு, ஆனால் எதில் குறையாது, இவங்க நன்மையில் என்ன செய்யாது, குறையாது. அதே மாதிரி ஒமன் சன்னஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் சையாத்தன், ஒரு மார்க்கத்தில் ஒரு கெட்ட வழிமுறையை உருவாக்குறாரு அப்படின்னா அதே மாதிரி தான், ஃபா அமில பிஹி பிஹா பாதகு, அமில பிஹா பாதகு, அதுக்கு பிறகு யாரெல்லாம் அதை செய்கிறாங்களோ அவங்களுடைய பாவத்திலேருந்து இவருக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் அவங்க பாவத்தில் எதுவும் குறையாது. இப்போ இதில் நீ என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அப்போ இஸ்லாத்தில் ஒரு புதிய அழகிய வழிமுறையை உருவாக்குவது கூடும் அப்படின்றது தெரியுது, ஆனால் எதுக்கு வகை முரண் இல்லாமல், குரான் ஹதீஸுக்கு முரணில்லாத வகையிலே மார்க்கத்திலே ஒரு நடைமுறையை, ஏதேனும் ஒரு குரான் ஹதீஸுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் உருவாக்குவது என்பது என்ன கிடையாது, தவறு கிடையாதுன்றது இதை காட்டுது. அதான் பிதாத்து ஹசனான்றதை நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ரசூல்லா காலத்தில் நஹுவா படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க, சர்ஃபு படிச்சுருந்தான், ஃபாலா ஃபாலா அதெல்லாம் கிடையாது, கிடையாது. இப்போ இதெல்லாம் எந்த அடிப்படையில், நம்ம குரான் ஹதீஸை விளங்கணுன்னா இது தேவை. இப்போ இது ஒரு பிதாத்தே ஹசனான்னு வந்துடும். இந்த மாதிரி
சரி போவாங்க. சரி இப்போ அடுத்து இவங்க கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, இந்த ஹதீஸ்லாம் ஓகே, ஆனால் குல்லு பிதாத்தின்ட்டாங்களே ரசுல்லா, குல்லு பிதாத்தின் லலாலா, எல்லா பிதாத்தும் வழிகேடு. அப்போ பிதாத்து அசனா சையா எல்லாமே முடிஞ்சு, எல்லாமே வழிகேடு தான். ஓ குல்லு லலாலத்து ஃபின்னார், எல்லாமே நரகம்தான் அப்படின்னா, நம்ம சொல்கிறேன் பா, குல்லுக்கு என்ன அர்த்தம்? குல்லு, குல் என்ற வார்த்தைக்கு சிலதையும் எடுத்துக்கொள்ளும் பலதையும் எடுத்துக்கொள்ளும். என்ன செய்யும்? இப்போ உதாரணமாக பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு விஷயம் குரானில் வருது. என்ன வருது? இது கால இப்ராஹிமும் ரப்பி அரிணி கைஃபு துஹையில் மௌத்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவன்கிட்ட கேட்டாங்க, யாரெல்லாம் என்ன செய்கிறேன், மௌத்தானவங்களும் எப்படி என்ன செய்கிற, எப்படி ஹயாத் ஆக்கிற? அப்போ அல்லாஹ் கேட்குற, அவ்வளோ மீன் நீங்கள் என்ன செய்யலை, ஈமான் கொள்ளலையா? வலாக்கின் ஏத்துமா இன்ன கல்வி, எனக்கு என்னது, என்னுடைய உள்ளம் நிம்மதி அடைய வேண்டும் என்று. அப்போ அல்லாஹ்வுத்தால என்ன சொல்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஃபஹுத் அர்பாத்தம் இன தைரி ஃபசுர்ஹுன்ன இலைக்க சும்மஜால் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுசான். ஒரு நாலு பறவை எடுத்து என்ன செய்கிறாங்க, வெட்டி என்ன செய்ய, நாலு கூறாக பிரித்து எல்லா மலை நாலு பறவை எடுத்து வெட்டி அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, ஒன்று சேர்த்து அதை என்ன செய்கிறாங்க, இங்கே ஆயத்தில் என்னது, சும்மஜால் அலா குல்லி ஜபலின், என்ன அர்த்தம், ஒவ்வொரு மலையிலையும் நீங்கள் என்ன செய்யுங்க வைங்க, அது பிறகு கூப்பிடுங்க அது வரும்னு வருது. இப்போ நமக்கு மேட்ரு என்னென்னா, இந்த இடத்துல சும்மஜால் அலா குல்லி ஜபலின்னு நல்லா சொல்கிறான். அப்போனா உலகத்துக்கு எல்லா மலையிலையும் வைக்க சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு உஹது பத்ரு எந்தெந்த இடத்துல உலகத்தில் இருக்கிற அம்முட்டு மலையிலையும் எங்கள் பள்ளப்பட்டி பக்கத்தில் இருக்க மலை எல்லா மலையிலையுமா வச்சாங்க, அந்த இடத்துல என்ன அர்த்தம், சில மலைகள் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அப்போ குல்லு பிதாத்துனா நீ என்ன அர்த்தம் வச்சிடக்கூடாது, எல்லாமே டோட்டலாக எல்லா பிதாத்துன்ற அர்த்தம் கிடையாது, சில பிதாத்துகள்ன்றது தான் நம்முடைய அர்த்தமாக நம்ம அங்கே வைக்கிறது. ஏன்னா குரான் இப்படி வருது, நீங்கள் இல்லை குல்லுக்கு வந்து குல்லு வந்து எல்லாத்தையும் உள்ளடக்கிறோம், என்ன செய்கிறது, டோட்டலாக எல்லாத்தையும் அந்த வஸ்துவையும் உள்ளடக்கிறோம்டா. குல்லு ஜபலும் போது உலகத்தில் இருக்க அம்முட்டு மலையும் வந்துடும், எல்லா மலையும் வந்துடும், ஆனால் அப்படி அங்கே நடக்கலை. அப்போ அதனால் குல்லு பிதாத்தினா எல்லா பிதாத்துன்னு சொல்லி அர்த்தம் நம்ம வைக்கக்கூடாது, சில பிதாத்துகள் அப்படின்றத அங்கே மானாக நம்ம வைக்கணும், குல்லுக்கு அந்த அர்த்தம் இல்லைன்றது நம்ம சொல்கிறோம், விளங்குதா? அப்போ பிதாத்தே ஹசனா பிதாத்தே சையா, பிதாத்தே ஹசனா பிதாத்தே சையான மா ஹால ஷாஃபி இமாம் சொன்ன மாதிரி, மா ஹாலஃபல் கிதாபு வ சுன்னா, மா ஹாலஃபல் கிதாபு வ சுன்னா, குரானுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படுகின்ற ஒன்று, அந்த ஒன்றை மார்க்கமாக ஒருத்தர் எடுத்து செஞ்சான், இதாங்க மார்க்கம் அப்படின்ட்டா அது என்ன ஆயிடுது, பிதாத்தே சையா.